ஒன்றிய பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதால் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தவறுகளை தொடர்ந்தால் மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீர்கள் என்று பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. மெட்ரோ திட்டம் மாநில அரசின் திட்டம் என்றால் ரயில்வே துறையை மாநிலத்திற்கு கொடுத்து விடுவீர்களா? பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காத ஒன்றிய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரமாரி கேள்வி. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்த பாஜக அரசுக்கு திமுக கண்டனம். ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம். ஒகேனிக்கல் காவிரி ஆற்றில் 115,000 கன அடி நீர்வரத்து. பரிசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் 12வது நாளாக தடை. நீர்வரத்து அதிகரிப்பால் பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 14,000 கன அடி நீர் திறப்பு. பவானி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வருவாய்த்துறை எச்சரிக்கை. வழக்கு நிலுவையில் உள்ளபோது அதிமுக பொதுச்செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும்? எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. ஒருங்கிணைய விரும்பும் அதிமுகவினர் தன்னிடம் பேசிக் கொண்டிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தகவல். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் 30 இடங்களில் வெற்றி கிடைத்திருக்கும் எனவும் ஆரூடம். தொடர் மழையால் கேரள மாநிலம் இடுக்கி வாட்டுப்பட்டி அணை முழு கொள்ளளவை எட்டுகிறது. பாதுகாப்பு கருதி அணையின் ஒரு மதகு வழியாக உபரி நீர் திறப்பு. இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி முதல் T20 போட்டியில் இலங்கையுடன் இன்று மோதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.